லேடி சூப்பர் ஸ்டாராக தமிழ் சினிமாவை கலக்கிக் கொண்டிருக்கும் நயன்தாராவின் தொழில் வளர்ச்சி அடுத்தடுத்து எட்டியுள்ளது. அதிலும் இப்போது பல கோடிக்கு அகலக்கால் எடுத்து வைத்திருக்கிறார். இதனால் அவர் கோடிக்கணக்கில் சம்பாதிக்க வேண்டும் என்ற நிர்பந்தத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறார். தற்போது கேரளாவில் 10 அடுக்கு கொண்ட அபார்ட்மெண்டில் மொத்தம் 160 வீடுகளை கட்ட முடிவெடுத்துள்ளார். இதற்கான பணத்தை சேர்த்து வைத்த பணத்திலிருந்து எடுக்க வேண்டாம், இனிமேல் எல்லா படங்களில் நடித்து அந்த பணத்தில் இதை கட்டி முடிக்கலாம் என நயன்தாரா முடிவெடுத்துள்ளார். இதனால் தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, மலையாளம் என எந்த மொழி படமாக இருந்தாலும் உடனே சம்மதம் தெரிவிக்கிறார். இவர் லிஸ்டில் அடுத்ததாக அதிரடி படம் அறம் ட்ரூவை ஆரம்பிக்க போகிறாராம். நயன்தாரா மூளை வரவர தொழில் ரீதியாக மோசமடைந்து வருகிறது. இந்த கட்டிடம் கட்டுவதற்கு முழு பொறுப்பு விக்னேஷ் சிவனுக்கும் இருக்கிறது. ஆனால் AK-62 பட வாய்ப்பை சிறுபிள்ளை போல் தவற விட்டுட்டு நிற்கிறார். அதன் தொடர்ச்சியாக பிரதீப் ரங்கநாதனை வைத்து படம் எடுக்க முடிவெடுத்து அதற்கான வேலையை தொடங்கினார். ஆனால் அந்த படமும் வேகம் எடுக்கவில்லை. அப்போ விக்னேஷ் சிவன் இனிமேல் படம் எடுத்த மாதிரிதான், இப்படியே வாழ்க்கை போக போதுன்னு பல இயக்குநர்கள் நக்கலடித்து வருகின்றனர். நயன்தாரா விக்னேஷ் சிவன் தம்பதியர் உயிர் உலகம் என்று இரண்டு ஆண் குழந்தைகளை வாடகை தாய் மூலம் பெற்றெடுத்து வளர்த்து வருகின்றனர். ஏகப்பட்ட குடும்ப பொறுப்புகளிலிருந்தும் விக்னேஷ் சிவன் சினிமாவில் விளையாடுத்தனமாக இருப்பதால் கேலி கிண்டல் செய்கின்றனர். இப்படி பொறுப்பில்லாமல் இருக்கும் விக்னேஷ் சிவனை நம்பி பிரயோஜனம் இல்லை என்று சகட்டு மீனுக்கு கிடைக்கிற படங்களெல்லாம் நடிப்பதற்கு நயன்தாரா ஒத்துக்கொள்கிறாராம். இதன் மூலம் கிடைக்கும் பணத்தை வைத்து அந்த 10 மாடி அபார்ட்மெண்டை கட்டி முடிக்கப் போகிறார்.